எதிர்பார்க்குறீங்கன்னு நான் சொன்னால் எதிர்பார்க்கல, இந்த இடங்களை பார்த்தாலே ஒரு பெரிய பூஸ்ட் தான் அப்படின்ட்டு. நான் இப்போ வந்து கதை திரைக்கதை வசனம் இயக்கம்னு சொல்லிட்டு ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன். அந்த படம் வந்து ஆகஸ்ட் 15 வரப்போகுது. அந்த கதை திரைக்கதை வசனம் இயக்கம்ங்கிற ஒரு படம் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக என்னுடைய மனசுக்குள்ளேயே ஒரு கருவாக இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கு ஒரு தயாரிப்பாளர் கிடச்சி நான் அந்த படம் பண்ணிவிட்டேன். இந்த படம் வந்து இன்னும் 4 நாளில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எங்களுக்கு இருக்க பெரிய ரிஸ்க் என்னென்னா, படத்தை வந்து ஜனங்கள் எப்படி ரசிக்கிறாங்கன்ற ஒரு விஷயம், படத்தில் விஷயம்தான் ஜனங்கள் ரசிச்சிருவாங்க. இது எல்லாத்தோட பெரிய ரிஸ்க்குங்கிறது. 2வது நாள் 3வது நாளே திருட்டு விசிடி வந்துடும். கேபிளில் படம் பார்க்கலாம், டவுனில் நெட்டில் வந்து டவுன்லோட் பண்ணி படம் பார்க்கலாம், இல்லாட்டி ஆம்னி பஸ்லேயும் அரசு பஸ்லேயும் படம் பார்க்கலாம். இது வந்து யாரோ ஒருத்தருடைய உழைப்பை. நான் சொன்னேன், இந்த 2-3 வருஷமாக நாங்கள் கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுத்து அந்த படம் ஆடியன்ஸ்கிட்ட போகும்போது இப்படிப்பட்ட ஒரு பெரிய பிரச்சனையை நாங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்குது. இதுக்காக கவர்மெண்ட்டில் நாங்கள் பல தடவை மனு கொடுத்தாச்சு. கமிஷனர் ஆஃபீஸில் கூட போன வாரம் கூட மனு கொடுக்கும்போது கமிஷனர்கிட்ட சொன்னால், கிட்டத்தட்ட 500 வருஷமாக நாங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கோண்டு, கிட்டத்தட்ட 500 வருஷமாக நாங்கள் வந்து மனு கொடுத்துட்டே இருக்கோம், அது வெறும் மனுவாக மட்டுமே இருக்குண்டு. இதெல்லாம் முடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு முடியாமல் தான் இப்போ நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். அதாவது கவர்மெண்ட்டால் முடியாது, கமிஷனரால் முடியாது. என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி இளைஞர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ, எங்கெல்லாம் கூட்டமாக இருக்காங்களோ, அங்கே போய் உங்ககிட்ட மனு கொடுக்கலாங்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். புரியுதா? அப்போனா அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு மீடியாங்கிறது வந்து இளைஞர்கள் தான். உங்கள்கிட்ட இருக்க அவ்வளோ பெரிய சக்தி ஒன்று இருக்குது. அதனால் உங்கள் எல்லாருடைய முன்னிலையிலையும் நான் ஒரு சின்ன உறுதிமொழி எடுக்கணும். நீங்கள் உறுதிமொழி எடுத்தீங்கன்னா அதை நீங்கள் வந்து அட்லீஸ்ட் 10,000 பேரில் ஒரு 9,999 பேரை அதை காப்பாற்றுவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. அதனால் உங்கள் எல்லோரும் முன்னாடி இந்த உறுதிமொழி நான் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். உங்களுக்கு எல்லாருக்கும் அதில் விருப்பம் இருக்கா? விருப்பம் இருக்கு இல்லையா? ஓகே. நீங்கள் செய்ய போகிற ஒரு நல்ல காரியம் வந்து பிற்காலத்தில் வந்து நான் இன்றைக்கி சொல்லிக்க வந்தேன், ப்ரெஸ்லலாம் இப்படிப்பட்ட ஒரு காரியம் செய்ய போகிறேன்னு சொன்னாங்க. அதுதான் ஒரு பெஸ்ட்டு மெத்தடாக இருக்க முடியும் சினிமாவை காப்பாற்றுறதுக்குன்ட்டு. அதனால் உங்களுடைய இந்த ஆட்டம் பாட்டமான இந்த நேரத்துக்கும் நிறைய டைம் எடுத்துகிட்டு போகிறதில்ல. நம்ம எல்லோரும் எழுந்திரிச்சு நின்று நான் சொல்கிற ஒரு 4 சென்டென்ஸை மட்டும் நம்ம மீனிங் திருப்பி சொன்னால் போதும். ஓகேயா? செய்யலாமா? ஓகே. கொஞ்சம் தயவுசெய்து எல்லோரும் எழுந்திரிச்சு நின்றுங்க. இது வந்து உறுதிமொழி, இது வந்து இறுதிமொழி. கடைசி வரைக்கும் நம்ம இதை காப்பாற்றுவோங்கிற ஒரு இறுதிமொழி. இந்தியாவின் இதயங்களாகிய நாங்கள் இதய சுத்தியோடு செய்கிறோம் ஒரு சத்தியம். உழைப்பில் உயிர் வளர்ப்பது உன்னதம். திருட்டில் வயிறு வளர்ப்பது கூட கேவலம். அந்த இழிவை எந்த வழியிலும் அனுமதிக்க மாட்டோம். மக்களை மகிழ்ச்சிப்படுத்தும் கலை சினிமா. சினிமாவை சீரழிக்கும் திருட்டு விசிடி போன்ற களவு முறைகளை தடுப்போம். திரைக்கலையை காப்போம். நன்றி உங்க எல்லாருக்கும். நான் வந்து எப்போவுமே கல்லூரிக்கு போனோம்னா நிறைய கலாட்டாவாக நிறைய காமெடி பண்ணி நிறைய பேசி சந்தோஷமாக இருப்பேன். இந்த ஒரு நீங்கள் எடுத்துகிட்ட அந்த 2-3 நிமிஷம் வந்து என்னுடைய மகிழ்ச்சிக்கு மட்டும் இல்லை, என்னுடைய நிகழ்ச்சிக்கே காரணமாக இருந்தது. டெஃபினட்டாக இதுக்கான ஒரு பலன் வந்து என்னுடைய படத்துலேருந்து ஆரம்பிக்கும். நான் சொல்கிறது வந்து என்னுடைய படத்துக்காக மட்டும் இல்லை, வேறு எந்த படத்துக்காக இருந்தாலும் தயவுசெய்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ண முடியுமான்னு பாருங்கள். என்ன சொல்கிறது, நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆட்டம் பாட்டம் எல்லாத்தையும் ரசிக்கலாம். மறுபடியும் ஒருத்தர் இன்னொரு நல்ல நிகழ்ச்சியில் நான் உங்களோட வந்து கலந்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.